திம்பேர், உங்க சாப்பாட்டை பூரா தெருவில் பிடுங்கி சாப்பிட்டா திம்பேர். அப்படியா? பாரதிக்கு அக்ரஹாரத்துல தான் சாப்பாடு கிடைக்கும் நினைச்சிட்டாங்களா அந்த ஞான சூனியங்கள்? தம்பிகளா, தம்பிகளா, எனக்கு சாப்பாடு தருவீங்களா? எங்க சாப்பாடு சாப்பிடுவீங்களா சாமி? சாப்பிடுவேன், சாப்பிடுவேன், எனக்கு எல்லா இடத்துலயும் சாப்பாடு கிடைக்கும். தம்பிகளா, இன்னைக்கு உங்க கூட தான் எனக்கு சாப்பாடு. என்ன பாரதி, கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு? ஆமா, கணக்கு தான். நான் இதுவரைக்கும் எழுதின எழுத்து பிரதிகள் எல்லாத்தையும் 40 தனித்தனி புஸ்தகங்களா அச்சிடப்படும். ஒவ்வொரு புஸ்தகத்திலும் 10,000 பிரதி வெளிவரப்போகுது. விளம்பர செலவு மட்டும் 10,000 ரூபாய். இந்த 400,000 புஸ்தகங்களும் தமிழ்நாட்டில் மண்ணெண்ண தீப்பெட்டிகளை காட்டிலும் வேகமாக வித்து தீரப்போகுது. இதுக்கெல்லாம் பணம்? பணம் தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் கடனா வாங்க போறேன், வட்டியோட திருப்பி தர போறேன். இது சம்பந்தமா எட்டயபுரம் போய் ராஜாவையும் பார்க்க போறேன். ஆனா இந்த விஷயம் அங்க போன பிறகு பாரதிக்கு ஞாபகத்துக்கு வரணுமே. ஏன் ஓடுற? என்ன விஷயம்? நம்ம சுப்பையா வந்திருக்கானா, அவனை பக்கத்தான் எல்லாரும் ஓடுறோம். பாரதியா? அவன் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட விரோதியாச்சே. அவன் ஆதரிச்சா நம்மள என்ன உள்ள பிடிச்சு போட்டுருவா? ஐயா தரேன், என்ன சொல்றேன், பிடிச்சு உள்ள போட்டுருவா? ஆமாங்களே. சுப்பையா போற இடெல்லாம் பிரச்சனை தான். இவையே ஊருக்கு திரும்பி வந்தான். போலீஸ் நம்மளே பிடிச்சிங்க.